ஹாய் விமர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆட்டோட நெஞ்சு கறி சூப் தான் வைக்க போகிறோம். அந்த நெஞ்சு கறி சூப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த கறியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 3-4 டைம்ஸ். அதுக்கப்புறம் அந்த கறியை ஒரு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரிசி களைஞ்ச தண்ணியோட வேக வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை போட்டு மூடி நம்ம கறியை வேக வச்சிடலாம். அடுத்து சூப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுங்கிறத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கறி வேகட்டும். இப்போ இந்த சூப்பு கூட தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு இது மாதிரி நசுக்கி செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப் எடுத்து சாப்பிடலாம். இந்த சூப்பு வந்து ரொம்பவே எலும்புக்கு பலமானது அப்படின் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு அடிக்கடி வந்து நெஞ்சில் சளி கோத்துக்கும் அப்படிம்பாங்க. சளி அடிக்கடி பிடிக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி வெறும் நெஞ்செலும்பை மட்டும் செப்பரேட்டாக வாங்கி சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.